மக்களே வணக்கம். இது அறிவோம் ஆய்வகம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் ஹீமோக்ளோபின் எஸ்டிமேஷன். பர்டிகுலராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சாம்பிள் வருது, நம்ம என்ன பண்ணுவோம், ஹெமடாலஜி அனலைசரில் ரன் பண்ணுறோம். ஒரு சிபிசி வருது, சிபிசியை ஹெமடாலஜி அனலைசரில் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வேல்யூ வந்து நம்ம கொடுக்கும் பொழுது ஹீமோக்ளோபின் வேல்யூ ஒரு 7.5 or 8, ஒரு பிலோ 10 இருக்குது அப்படின்னா, ஸோ பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் அங்கே கொடுப்பாங்க. ஒன்று வந்து அயன் சுக்ரோஸ் ஏற்றுவாங்க, இல்லாட்டி வந்து வேற ஏதாச்சும் சர்ஜிக்கல் கேஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க பிளட்டு கூட டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பண்ணினதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஹீமோக்ளோபின் மட்டும் கேட்பாங்க. செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு சிபிசியாக கொடுப்பாங்க, பட் செகண்ட் டைம் கொடுக்கும்பொழுது வெறும் ஹீமோக்ளோபின் மட்டும் கேட்பாங்க. ஏன்னா அது கம்மியாக இருந்ததுனால அவங்க ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீமோக்ளோபின் மட்டும் கேட்பாங்க. இந்த இடத்துல தான் ஒரு நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா, எல்லா லேப்லேயுமே ஹீமோக்ளோபினுக்கு ஹெமடாலஜி அனலைசரை ரன் பண்ண முடியாது. ஹீமோக்ளோபின் மட்டும் கேட்டாங்க அப்படின்னாக்க நம்ம இந்த டிராப்கின் சொல்யூஷனை வச்சு தான் கலோரிமீட்டர்லையோ இல்லை செமி அனலைசர்லையோ டெஸ்ட்டு ரன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரே சாம்பிளை நீங்கள் ஹெமடாலஜி அனலைசரில் ரன் பண்ணி ஹீமோக்ளோபின் வேலையை எடுத்து வச்சுக்கிட்டு அதே சாம்பிளை நீங்கள் வந்து டிராப்கின் சொல்யூஷனில் போட்டு கலோரிமீட்டர்லையோ செமி அனலைசர்லையோ நீங்கள் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது, இது ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி ரிப்போர்ட் நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கான டெக்னிக் என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். எதனால் நம்ம வந்து ஹெமடாலஜி அனலைசர்லேயே ஹீமோக்ளோபின் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னா, அதில் காஸ்ட்டு கூட. ஏன் காஸ்ட்டு கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெமடாலஜி அனலைசரில் யூஸ் பண்ணக்கூடிய ரீஏஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க டைல்வன்ஸு, கிளீனிங் சொல்யூஷன்ஸு, கான்சன்ட்ரேட்டட் கிளீனிங் சொல்யூஷன்ஸ், அப்புறம் ஹியூமோலைட்டிக் ஏஜென்ட்ஸ், எப்படின்னு நிறைய ரீஏஜென்ட்ஸு ஒரு அனலைசருக்கு இருக்கும். ஸோ இத்தனை ரியேஜன்ஸும் யூஸ் பண்ணி ஒரு ஹீமோக்ளோபின் நம்ம ரன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு காஸ்ட்டு கூட போகும். அந்த காஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சிங்கிள் ரியேஜென்ட் இருக்கக்கூடிய இந்த டிராப்கின் சொல்யூஷன் மட்டும்தான் நமக்கு பெஸ்ட்டு. இதில் வந்து நிறைய ரியேஜன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்காது, இதில் மட்டும் ரன் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். இதுதான் ஒரு மெயின் ரீசன். அதனால தான் ஹீமோக்ளோபின் மட்டும் ரன் பண்ணும்போது நம்ம டிராப்கின் சொல்யூஷனுக்குள்ளே போகிறோம். பட் நம்மளுடைய டெக்னிக்கல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெண்டுலேயுமே வேல்யூ ஒரே மாதிரி வரணும். ஒரே சாம்பிள், டிஃப்ரெண்ட் பிரின்சிபல், டிஃப்ரெண்ட் மெத்தடு, ஆனால் ரிப்போர்ட் வந்து ஒரே மாதிரி வரணும். அதை எப்படி கொண்டு வரணும், ஒரு டெக்னீஷியனாக நம்மளுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். டிராப்கின் சொல்யூஷனில் நம்ம டெஸ்ட்டு ரன் பண்ணக்கூடியதுக்கான ப்ரொசீஜர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இங்கே மறுபடியும் உங்களுக்கு கொடுக்குறேன். 5 ml டிராப்கின் சொல்யூஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இது வந்து ரியேஜென்ட்டு. அதுக்கப்புறம் வந்து 20 µl வந்து ஹோல் பிளட் EDTA சாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ரெண்டே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. இவ்வளோ தான் ப்ரொசீஜர். அடுத்து நம்ம ரீடிங் எடுக்க போகிறோம். ஸோ இது முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தையும் எப்படி வந்து ஒன்றா மிங்கிள் பண்ணி கொண்டு வர போகிறோங்கிறத நம்ம இப்போ அடுத்து பார்ப்போம். டெய்லி காலையில் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு நார்மல் வேல்யூ, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 12.5 அந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் ஒரு சிபிசி அனலைசரில் நீங்கள் ரன் பண்ணீங்க. ஒரு பேஷண்ட் சாம்பிளில் உங்களுக்கு ஒரு 12.5 வந்து உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கிடைக்கிது. இந்த வேல்யூ நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. இது வந்து தனியாக இருக்கட்டும், உங்களுக்கு இப்போ வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன். ஸோ இது உங்களுக்கு தனியாக கிடச்சிருச்சு, ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, கலோரிமீட்டரில் நீங்கள் இல்லாட்டி செமி அனலைசரில் டிராப்கின் சொல்யூஷன் 5 ml எடுத்துக்க போகிறீங்க. 20 µl வந்து ஹோல் பிளட் ஆட் பண்ணி 5 min இல்லாட்டி 10 min நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஓடி கிடைக்கும், சரிங்களா. அந்த ஓடியை நீங்கள் இங்கே வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஓடி வந்து எடுத்து வைக்கிறீங்க. ஓடி பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 0.4 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோமே. இது வந்து உங்களுக்கு இப்போ ஓடி கிடச்சிருச்சு, சரிங்களா. இது வந்து சிபிசி அனலைசரில் நீங்கள் ரன் பண்ணி வேல்யூ எடுத்துட்டீங்க. இது டிராப்கின் சொல்யூஷனையும் ஹோல் பிளட்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஓடி எடுத்துட்டீங்க. ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே போகிறோம். ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ஓடி, இதுதான் நமக்குள்ள ஃபார்முலா. அப்போ இங்கே கான்சன்ட்ரேஷன் என்ன 12, அதனுடைய ஓடி வந்து என்னது 0.4. அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 31.25 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் அன்னைக்கு, அதாவது அன்றைய தினம் நீங்கள் என்றைக்கு இதை ரெடி பண்ணுறீங்களோ அன்றைய தினம் உங்களுக்கான ஃபேக்டர். இதை நீங்கள் செட் பண்ணி என்ன பண்ணிடணும், அனலைசருக்கு முன்னாடி ஒரு சின்ன பேப்பரில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும் டேட் போட்டு. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய சாம்பிள்ஸ்னுடைய ஓடியை நீங்கள் வந்து எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபேக்டர் இன்ட்டு ஓடி இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வெளியில் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு என்னவோ வந்துடும் அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு ஹீமோக்ளோபினுடைய ரிசல்ட். ஸோ இவ்வளோதாங்க.
நீங்க வந்து டெய்லி பண்ண வேண்டிய வேலை வந்து என்னன்னா, காலையில வந்தோன்னு ஒரு நார்மல் வேல்யூ எடுக்கிறீங்க, அந்த வேல்யூ எடுத்து அதனோட அதை வந்து டிராப்கின் சொல்யூஷன்ல ஆட் பண்ணி ஓடி எடுத்துக்கிறீங்க. வேல்யூ பிளஸ் ஓடி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கிறீங்க. அந்த ஃபேக்டரை நீங்க உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிறீங்க, இல்லைனா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுடைய லேப் குரூப்ல நீங்க போஸ்ட் பண்ணிருங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்னன்ட்டு. எல்லா டெக்னீஷியன்ஸும் அந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்க அனலைசர்ல எந்த சாம்பிள்லாம் நீங்க ரன் பண்ணிட்டு அதே சாம்பிளை வந்து டிராப்கின் சொல்யூஷனில் போட்டு நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ, ரெண்டுமே வேல்யூ உங்களுக்கு ஒரே மாதிரி வரும், துல்லியமாக வரும். ஸோ நீங்கள் ரிப்பீட் பண்ணும்பொழுது, கிராஸ் செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும், காஸ்ட் கட்டிங்காகவும் இருக்கும், வேல்யூவும் உங்களுக்கு ரிலையபிளாக இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது தான். ஹீமோக்ளோபின் எஸ்டிமேஷனுக்கு நம்ம செகண்ட் போவோம். பட் இந்த ஒரு விஷயம் எல்லா இடத்துலையுமே ஒரு தடுமாற்றத்தில் இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்கு. அதனால நாங்கள் நான் லேபில் ஒர்க் பண்ணும்பொழுது என்னென்ன ஃபாலோ பண்ணினேன் அப்படின்னா, இந்த ஒரு டெக்னாலஜி தான் ஃபாலோ பண்ணேன். காலையில் வந்த உடனே சிபிசி ரன் பண்ணுவோம், அதுலேருந்து ஒரு நார்மல் சாம்பிள் எடுத்து, நார்மல் சாம்பிளை வந்து நாங்கள் வேல்யூ பேஸ் பண்ணி அந்த சாம்பிளை எடுத்து அதை வந்து டிராப்கின் சொல்யூஷனில் போட்டு ரன் பண்ணி ஓடி எடுத்து ரெண்டையுமே கால்குலேட் பண்ணி அப்ளை பண்ணி அதை ஒரு ஃபேக்டர் எடுத்து வச்சுருவோம். இதுதான் நாங்கள் டெய்லி பண்ணணும் ரொட்டீன் ஒர்க்கு. தயவு செஞ்சு லோ வேல்யூலேருந்து ஃபேக்டர் எடுத்துடாதீங்க, இல்லாட்டி ஹை வேல்யூலேருந்து ஃபேக்டர் எடுத்துடாதீங்க. ரெண்டாவது, மேக்ஸிமம் டெய்லியுமே நீங்கள் இந்த ஃபேக்டரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை ஃபேக்டரி எடுத்து வருஷம் ஃபுல்லாக ஒரே ஃபேக்டரிலேயே ஓட்டவும் செய்யாதீங்க, அதுவும் தப்பு. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.